அவள கூட இதுவும் உயிரை குடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க அவள அவனுங்க உள்ளே போல் ஒருவனோட நான் கதை போய் அசிங்கமாக. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 40th நாள் முதல் ப்ரமோ வெளியிடப்பட்டிருக்கு. இந்த முதல் ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா அசிங் வந்துட்டு ரொம்ப கேவலமாக ஏடிக்கேவை சீண்டி சண்டை வலிக்கிறான். ஸோ எப்படின்னா அசிம் வந்துட்டு சாப்பிட்ருக்காரு, சம்மந்தமே இல்லாமல் ஏடிக்கேவை பார்த்து இன்னொருத்தவனோட காலில் விலங்கு மாட்டுறது மனிதாபிமானம் இல்லாத செயல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அட லூஸ் அசிமு, அதுக்குத்தானா வந்துட்டு பிக் பாஸே விலங்கு கொடுத்துருக்காங்க, அவங்க கையில் மாட்டுறதுக்கும் காலில் மாட்டுறதுக்கும் தானா விலங்கே கொடுத்துருக்காங்க, அதைத்தான் ஏடிக்கேவும் சொல்கிறாரு. நான் என்னடா மனிதாபிமானம் இல்லாத செயல் பண்ணிட்டேன், அதுதான் என்னோடய வேலையே, அதை தான் நான் செய்கிறேன், இந்த டாஸ்கில் என் வேலை அது தான், அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏடிக்கே வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறமாவது அசிம் நிறுத்தியிருக்கணும், வேணும்னே ஏடிக்கேவை ட்ரிகர் பண்ணுற மாதிரி மூணு நாளாக ஏடிக்கே பேசலனவுனா அவனை ட்ரிகர் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டார், அவனை டார்கெட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் வந்துட்டு ஏடிக்கே சாப்பிடும் போதும் போய் டார்ச்சர் பண்ணுறது, இப்போ ஏடிக்கே இவர் சாப்பிடும் போதும் ஏடிக்கேவை டார்ச்சர் பண்ணுறது, அப்புறம் எதுக்குடா அவன் தப்பிச்சு போனால் கேர்லெஸ்ஸாக வந்துட்டு இவ்வளோ பேசி பேசிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி பேசணுன்னு அவருக்கு கோபம் வந்துச்சு ஏடிக்கேக்கு. ஏன்னா உண்மையில் அவங்க எல்லாமே டே நைட்டாக வந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ராஜபரம்பரை மாதிரி கிடையாது, சம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி செய்யும்போது உயிரை கொடுத்து நான் வேலை செஞ்சிட்ருக்கேன்டா, என்ன போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறானேன்னு சொல்லிட்டு அவர் இன்னும் பயங்கரமாக வந்துட்டு ரைஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஆமாண்டா அப்புறம் ஏன்னா சாவியை விட்ட, அப்புறம் ஏன்னா பெதட்டுற அப்படி இப்படின்லாம் வந்துட்டு பயங்கரமாக கத்துற ஒரு மாதிரி இவர் பேசுவார் பார்த்திங்களா, ரொம்ப கேவலமான ஒரு அட்டிடியூடில், அந்த அட்டிடியூடில் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஏடிக்கே உன்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட பேசுறதே நான் அசிங்கமாக நினைக்கிறேன்டா போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாரையுமே வந்துட்டு சண்டை போட வச்சுட்டு இது வந்துட்டு எப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு இதுவாக இருக்க முடியும், மக்களுக்காக தான் நான் பண்ணுறேன் மக்களுக்காக தான் நான் பண்ணுறேன்ட்டு வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப மட்டப்படுத்துறது, தான் வாய்ஸ் தான் அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறது, தன்னை மீறி எவனுமே வந்துட்டு கேமராவில் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறது, இப்படிப்பட்ட தொடர் சியான விஷயங்களை செஞ்சு வந்துக்கிட்டு இருக்காரு அசிம். எனக்கு தெரியும் இப்போவும் பிளைண்டாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கு நிறைய பேர் திட்ட வருவீங்கன்ட்டு, கவலையே கிடையாது, என்னால் பிளைண்டாலாம் சப்போர்ட் பண்ண முடியாது, எவன் தப்பு பண்ணாலும் அவனை அசிங்கமாக கேட்க தான் செய்வோம். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.